கோவையை தொடர்ந்து சேலத்திலும் போலி சக்கா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் கல்லூரி மாணவியரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பெண்களால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்தான் அவர்களது வாழ்வில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதற்கு தீர்வு காணும் விதமாக சேலத்தில் போலி சக்கா திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தொடக்கி வைத்தார். சேலம் மாவட்ட அளவில் இயங்கி வரும் 45 கல்லூரிகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பெண் காவலர்களுக்கு பிரத்யேக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளுக்கு மாதம் இருமுறை நேரில் சென்று மாணவிகளுடன் கலந்துரையாடி அவர்கள் பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும். இதன் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படும் என்பதே திட்டத்தின் பிரதான நோக்கம். காவல்துறையினரை ஒரு அதிகாரியாக பார்க்காமல் அக்கா என்ற உறவு முறையோடு அணுகும்போது பாசத்தோடு கூடிய பாதுகாப்பும் கிடைக்கும் என்று மாணவிகள் கூறுகின்றனர். வீட்டில் சொல்ல முடியலனாலும் இந்த மாதிரி போலீஸ் அக்காங்கிறவங்ககிட்ட சொன்னால் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. வீட்டில் சொன்னால் அவங்க அப்படியே கூட விட்டு பெரிய பிரச்சனை பண்ணாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போலீஸ் அக்கானா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க போலீஸ். இவங்க இவ்வளோ போலீஸ் லேடிஸ் போலீஸ் எல்லாம் பார்த்த உடனே உடனே ஐயோ நம்மளும் இதே மாதிரி ஆயிடணும் அப்படின்னு ஒரு எங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு போல்ட்னஸ் வந்துச்சு. இவ்வளோ போலீஸை பார்த்தோன்னே தாங்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸை பைத்தியக்காரி மாதிரி பண்ணாதீ, கலெக்டர் மேடம் தானே வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. நான் பார்த்தே உடனே எந்திரிச்சு நின்று பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு பேசுறது இங்கிருந்து பேசுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.